ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. நீ செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம மாடி தோட்டத்தில் எது போல் நம்ம வந்து தேங்காய் நாறு க்ரோ பேக்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இது எப்படி அப்படின்னாக்கா, தேங்காய் நாறு நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 5 கிலோ பார் 200 ரூபா விற்கிது கோக்கோ போட்டு. நம்ம வீட்டில் தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் நாரை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா பிசுர் மாதிரி நல்லா பிரித்து விட்டுறணும். பிரித்து விட்டு அந்த மண்ணை வந்து நம்ம 1/2 க்ரோ பேக் தான் முதல்ல அள்ளணும். அள்ளிட்டு அதுக்கு மேலே தேங்காய் நாரை வந்து இது போல் நல்லா பூவாட்டம் நம்ம பிச்சு போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே மண் பரப்பி அதுக்கு மேலே மண்புழு உரம் வச்சு தான் நம்ம வந்து விதையே நம்ம வைக்கணும். பாருங்கள், நாங்கள் இப்போ எல்லா க்ரோ பேக்லேயுமே 1/2 அளவுக்கு மண் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் நாறு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கீழே இருக்கிற 2 பிளேட்டும் பார்த்தீங்க எதுக்குன்னா, கீரை போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அகலத்தில் நம்ம கீரை போட்டுட்டோம்னா ஒரு 10-15 நாள்லேயே நம்ம க்ரோத் கிடச்சிரும். நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்கு அதிக அளவு மண் தேவையில்லை. இப்போ இது போல் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் கரைச்சிக்கிட்டு வெளியில் வராமல் அந்த தேங்காய் நாரில் அந்த ஈரச்சத்து அப்படியே இருக்கும். ஒரு நாள் நம்ம தண்ணி ஊற்றலை அல்லது ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க, அந்த தேங்காய் நாரில் இருக்கிற ஈரப்பதம் அந்த வேரில் வந்து நல்லா நமக்கு பிடிச்சிக்கும். வேர் வந்து ஓடுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த தேங்காய் நார். வேர் நல்லா ஓடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அந்த தேங்காய் நார். அதனால தான் வந்து நம்ம தேங்காய் நார் போடுறோம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணியை ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கும். அது 2 விஷயத்துக்காக தான் நம்ம போடுறோம். இது போல் நீங்களும் மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணி பாருங்கள். மாடி தோட்டத்தில் மண்புழு எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இதிலேருந்து ஒரு செடி எடுத்தேன். மண்புழு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. நான் கோகோ போட்டு தான் போட்டிருக்கேன். தேங்காய் நார் வீட்டில் உள்ளதை ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், அந்த மண்புழு வந்து அழகாக உருவாயிருக்கு. இதில் இருந்து இந்தா பார்க்க தெரியுதா, நிறைய மண்புழு இருக்குது இதில். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இவ்வளோ மண்புழு அழகாக மாடி தோட்டத்தில் உள்ள வாழைக்கண்ணில் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மண் வந்து இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே இங்கே ஒரு மண்புழு இருக்குது இந்தா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது செடி வந்து நல்லா நமக்கு தலையும் சூப்பராக இருக்குது பாருங்கள். மண்புழு வந்து நான் இவ்வளவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. யதார்த்தமாக அதில் இருக்கிற ஒரு கீரை செடியை பறிக்கிறதுக்காக எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நாருக்குள்ளே அவ்வளோ மண்புழு வந்து நல்லா பின்னி இருக்குது. லேசாக தான் வந்து மண்புழு அதில் போட்டிருந்தேன். அதாவது காய்கறி கழிவு நான் அதிகமாக அதில் போடுவேன். நிறைய ஒரு இடத்துலையே கிட்டத்தட்ட ஒரு 10 மண்புழு கிட்ட நமக்கு இருக்குது. அந்தளவு இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் நான் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, வேர் எந்த அளவுக்கு க்ரோத் வரும். சின்ன வந்து இது வந்து பொன்னாங்க நிற்கிறதான். இந்த கீரையில் எவ்வளவு அந்த தேங்காய் நார் வந்து அழகாக வேரை தக்க வச்சுருக்கு பாருங்கள். தேங்காய் நார் நம்ம வீட்டில் உள்ளதைத்தான் அதில் போட்டிருந்தேன். அந்த தேங்காய் நார் அதிலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு வேர் வந்து அதில் பின்னி இருக்குது. கோகோ புட்டு தான் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற பொருளை வச்சே நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் கீரை செடியை பாருங்கள் எவ்வளோதுன்னு. சின்ன செடி தான். அதில் வந்து நான் போட்டிருக்கிற அந்த கோகோ புட்டு வந்து அழகாக போய் பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ மண்புழு அதில் வச்சுருந்து நல்லா வேர் ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம சின்ன க்ரோ பேக்கில் போட்டிருக்கிற வல்லாரை எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த வல்லாரை வந்து நான் இப்போ வந்து பெரிய பேக்கில் மாற்ற போகிறேன். நல்லா அந்த இது சொல்லுவாங்கள்ல, விதை போட்டு முளைக்க வச்சா எப்படி முளைக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வர நல்லாவே நமக்கு தலை கூட்டியிருக்கு. இதை வந்து நான் இப்போ பெரிய க்ரோ பேக்கில் அப்படியே இதை எடுத்துகிட்டு மாற்ற போகிறேன். ஏதோ மாடி தோட்டத்தில் இருக்கிற குரோபேக் தான், அதிலே நம்ம வந்து பெருசாக போட போகிறோம். இந்த பாருங்கள், அதோட வேர் வந்து எந்த மாதிரி அந்த குரோபேக்கில் அழகாக விட்டுருக்குன்னு பாருங்கள். நான் தேங்காய் நார் தான் போட்டிருந்தேன். அது அழகாக அப்படியே இந்த பாரி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல முளப்பாரி, அது மாதிரி அழகாக நமக்கு சூப்பராக எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ஈவனாக அந்த வேர் ஓடி இருக்குது. இது அப்படியே நம்ம பெரிய குரோபேக்கில் இப்போ மாற்ற போகிறோம். ஏன்னா வேர் ஓடுறதுக்கு இது அளவு அவ்வளோதான், ஆனால் க்ரோத் வந்து அதிகமாக நமக்கு கிடச்சிருக்கு. அதனால நான் இப்போ வந்து இதை பெரிய க்ரோ பேக்கில் அப்படியே மாற்ற போகிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பெரிய க்ரோ பேக்கில் அப்படியே மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதில் மண்ணை நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக அது வந்து நிறைய வேர் ஓடிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேங்காய் நாரோட இது வந்து எப்படி அது பின்னல் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். அழகாக பின்னல் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு அந்த வேர் வந்து. மாடி தோட்டம் போட்டால் எந்த மாதிரி அது கிடைக்குங்கிறது இது ஒரு இது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம தையல் போட்ட மாதிரி அழகாக பின்னல் பின்னலாக வந்திருக்கு பாருங்கள்.